வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மஞ்சள் கிழங்கு கட்டிய மஞ்சள் கயிற்றுடன் தோற்றமளித்த பெண்மணிக்கு திருமாங்கல்யம் கொடுத்த மகா பெரியவா. எனக்கும் சீனிவாசனுக்கு மட்டும்தானே தெரியும், மகா பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு வியந்து போனா அந்த பெண்மணி. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணவனுக்கு திடீரென்று மாரடைப்பு. திருமணமாகி 2 வருடங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் இவ்வளவு பெரிய சோதனை. தவித்து போய்விட்டால் அந்த இளம் மனைவி. ஏழுமலையானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் கணவனுடைய நோயின் கடுமை குறைந்தது. இனிமே பயமில்லை என்ற உத்தரவாதத்தை அளித்தார்கள் மருத்துவர்கள். திருப்பதிக்கு போய் பெருமாள் தரிசனம் செஞ்சுட்டு காஞ்சிபுரம் சங்கர தரிசனத்துக்கு வந்தா அந்த இளம் மனைவி. திருப்பதி உண்டியல்ல பிரார்த்தனையை செலுத்திட்ட அப்படின்னு மகா பெரியவா அந்த பெண்மணியிடம் கேட்டார். பெண்மணிக்கு மகா ஆச்சரியம். தான் இன்னும் அது பற்றி யாரிடமும் பேசக்கூட இல்லையே. அருகில் இருந்த தொண்டர்களிடம் பெண்மணி சொன்னாள், மகா பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கும் சீனிவாசனுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொன்னான். மகா பெரியவாளிடம் அந்த பெண்மணி சொல்கிறாள், ஆமாம் மகா பெரியவா, ஆத்துக்காரரை காப்பாத்தி கொடு, திருமாங்கல்யம் சங்கிலி கொடி எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன்னு ஸ்ரீனிவாசனுக்கு பிரார்த்தனை செஞ்சிட்டேன். அவர் கடமையை செஞ்சிட்டார், நான் என் பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. பெண்மணியின் கழுத்தில் மஞ்சள் கிழங்கு கட்டிய மஞ்சள் கயிறு பளிரென்று தெரிந்தது. ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு திருமாங்கல்யம், 2 குண்டு ஆகியவற்றை கொண்டு வர சொல்லி அந்த பெண்ணிடம் கொடுக்க சொன்னார்கள் மகா பெரியவா. பெண் தனியிடம் சென்று மஞ்சள் கயிற்றில் அவற்றை கோர்த்து அணிந்து கொண்டு வந்து பக்தியும் நன்றியும் பொங்கி வழிய நமஸ்காரம் செய்தால் மகா பெரியவாளுக்கு. கூடியிருந்த பக்தர்கள் அந்த பெண்ணின் பாக்கியத்தை எண்ணி வியந்தார்கள். 100 வயசு என்று வாழ்த்தினார் ஒரு முதியவர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.